சிம்மராசி என்பர்களே, விவேகமா சிந்திப்பு. உங்களோட சிந்தனைகள் பார்த்துட்டுனா மற்ற வாழ்க்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. நிறைய யோசனைகள் போட்டிகளில் நீங்கள் தான் ஜெயிப்போம். ஒரு விஷயத்தை பற்றி அவள் சிந்திச்சுக்கான்னா அதை வேற மாறு கோணத்தில் யோசிச்சு அதை ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் எப்படி அவள் ஜெயிச்சுட்டே இருக்கா. நகைக்கடை வச்சுருக்குறோம், புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்குறோம், பெரிய பிரம்மாண்டமான கார்பரேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கோம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் உண்டு. பூர்வீக சொத்து கை கொடுக்கும். நான் வந்து பெரிய லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கேன், இதில் இடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் கட்டலான் இருக்கேன், நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் அதிகம். இத்தனை நாள் நான் சாதாரணமாக இருந்துட்டேன், இனிமேல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, இது சரியான தருணம். காட்டுள்ள போதை தூற்றுக்குள்னு சொன்ன மாதிரி சரியான தருணம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.